வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தால் மறந்துடா, பண்ணி கொடுத்துருங்க, அப்படி விலைக்கிழமை கொடுத்துருங்க. வாங்க நிகழ்ச்சி போகலாம். எந்த ராசிக்காரர்கள் அயல்நாடு சென்று வரலாம், எந்த ராசிக்காரர்கள் அயல்நாடு சென்று வரலாம், இதனை தலை பார்த்துக்கிடுங்க. நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறது கேட்பாங்க, சார் வெளிநாடு போக முடியுமா சார் கேட்பாங்க. ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன் சார், கிடைக்கல சார்னு சொல்லுவாங்க. எந்த நாடு செட் ஆகலை சார்ம்பாங்க. நான் ஒரு நாடு போயிட்டு இருந்தேன் சார், சரியாக அமையலை சார்னு சொல்லுவாங்க. எனக்கு வேலை வாய்ப்பு அமையலை சார்னு சொல்லுவாங்க. நாடு நல்லா சார், என்னுடைய சூழ்நிலைக்கு அமையலை சார்னு சொல்லுவாங்க. பல விஷயங்களை சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறோம் பாருங்கள். பொதுவாக வந்து ஜோதி ரீதியாக பார்த்தீங்கன்னா அயல்நாடு செல்வதற்கு எந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கணும்னா பார்த்தீங்கன்னா, பொதுவாக அயல்நாடு செல்வதற்கு முக்கியமான ராசின்னு பார்த்தா கூட சொல்லலாம், சரராசின்னு சொல்லக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகரம். குறிச்சிக்கிட்டீங்களா? சரராசிகள் சொல்லக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகரம் ராசிக்காரங்க வெளிநாடு போகிறது வாய்ப்பு நிச்சயம் நிறைய அமைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அடுத்து நீர் ராசின்னு சொல்லக்கூடிய கடக ராசி, விருச்சிக ராசி, மீனம் ராசி. நீர் ராசிகள்னு சொல்லக்கூடிய கடகம் ராசி, விருச்சிகம் ராசி, மீனம் ராசிக்காரர்களுக்கும் வெளிநாடு போகிற வாய்ப்பு நிறைய இருக்குது பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் மற்ற கிரகங்கள் மற்ற கட்டங்களை பார்த்து உங்களுடைய கோச்சார் அப்படி பார்த்து பார்த்து கண்டிப்பாக எப்போ போகலாம், எந்த நாடு போகலாம், எப்படி இங்கே போனால் நிறைய சம்பாதிக்கலாம், செல்வச் செழிப்பாக எப்படி வரலாம், நீங்கள் உங்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கும் நிறைய பார்த்துக்கலாம். ஜாதகம் தேவைப்பட்டால் அதை பார்த்துக்கிடுங்க. சப்போஸ் வாய்ப்பு இருந்தால் நேராக வந்து பார்க்கலாம். மதுரை பக்கத்தில் 18 கிலோமீட்டரில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறி இறங்கினா மட்டப்புறம் விளக்கு ஆர்சி கேத்தாப்பில் திசை மாறிய தெற்கு முக விசாராட்சி பண்ணார் கோயில் இருக்குது. அங்கே விசாராட்சி வர மந்திராயத்தை நேரம் வந்து பார்த்துக்கலாம். சப்போஸ் வர முடியாது, கூகுள் பேயில் பண்ண மட்டும் கூட ஜாதகத்தை வாட்ஸ்அப்லேயும் கேட்டுக்கலாம் பாருங்கள். ஓகே, இந்த ராசிகளில் கடகம் சரராசியாக நீர்ராசியாக அமைவதால் இந்த கடகராசி பார்த்திங்கன்னா, கடகராசி பார்த்திங்கன்னா அயல்நாடு சிறு குதிக்கூட முக்கியமான ராசின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப கடகராசிக்கு கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது பார்த்துக்கலாம். வந்துட்டு நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக போகலாம். அதுவும் விருச்சிக ராசி பார்த்திங்கன்னா நீர் ராசின்னு வரதுனால இந்த ராசியுமே உங்களுக்கு வந்துட்டு அயல்நாடு செல்வதற்கு காரணமாக இருக்குது பாருங்கள். இப்போ கடகம் ராசியாக இருந்தாலும் விருச்சிக ராசிக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, இங்கே பயன்படுத்திக்கலாம். அடுத்து உபய ராசிகளில் பார்த்தீங்கன்னா கூட 15 முப்பது பாய்க்குள்ள வரையில் இருக்கக்கூடிய மிதுனம் ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீனம் ராசி இவங்களுக்கு கூட இந்த வாய்ப்புகள் வர்றதுனால அது சொல்லியிருக்கோம் பாருங்கள், குறிச்சுக்கிடுங்க. அதாவது மிதுனம், கன்னி, தனுசு, மீன ராசிக்காரர்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் பார்த்துக்கிடுங்க. இந்த அயல்நாடு செல்லக்கூடிய குறிக்கிற பாவங்கள்னு பார்த்தா ஆறாம் பாவத்தை சொல்லலாம். அயல்நாட்டில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய நிலையை குறிக்கக்கூடிய பாவம்னு சொல்லலாம். சில பேர் மருத்துவ சிகிச்சைக்காக செல்லக்கூடிய சூழ்நிலை கூட அமையலாம். ஏழாம் பவனம் பார்த்திங்கன்னா அயல்நாட்டு தொடர்புடைய அனைத்தையுமே குறிக்கும் பார்த்துக்கலாம். எட்டாம் பாவம் தூதரக அலுவலக சம்பந்தமாக போயிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை குறிக்கும் பார்த்துக்கலாம். ஒன்பதாம் பவனம் பார்த்திங்கன்னா அயல்நாடு செல்வதற்கான முக்கியமான பாவம்னு சொல்லலாம் ஒன்பதாம் பாவத்தை. ஏன்னா அயல்நாட்டு தொடர்பு, அயல்நாட்டு மக்களுடைய குறிக்கக்கூடிய பாவம்னு சொல்லலாம். பத்தாம் பாவங்கிறது அயல்நாட்டில் ஏற்படக்கூடிய தொழில் உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய பாவம்னு சொல்லலாம். 12ஆம் பாவங்கிறது ரொம்ப பிரியமான வீட்டில் பிரிஞ்சு போய் ரொம்ப தூரத்தில் போய் இருந்து சம்பாதிக்கிறதுக்காக, வேலைக்காக போய் இருந்து, படிப்புக்காக போய் இருக்கக்கூடிய சூழ்நிலை குறிக்கலாம் பார்த்துங்க. வேறு என்ன டவுட்னா தாராளமாக கேட்டுக்கலாம். எங்களுக்கு வெப்சைட் போட்டு பாருங்கள், www.karukarupaiya.com போட்டு பாருங்கள். இந்த செல்லமாக நோட் பண்ணிங்க, தாராளமாக நீங்கள் இந்த நேரம் வந்து பார்க்கலாம். கூகுள் பேயில் பணம் போட்டு கேட்டுக்கலாம் பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம்.